திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரேமினா. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று திருவண்ணாமலை வருகை தந்து இரவு தங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலையில் திருவண்ணாமலை தேரடி மீது காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு உள்ளிட்ட பகுதியில் புதிய சூரியத்துக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் அப்போது வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்களிடம் உதய சிறுத்தினத்துக்கு தீவிர வாக்கு சேகரித்து வந்து வருகிறார். தற்போது தேடி விதி உள்ள அண்ணாமலையார் கோயில் அருகே அங்கிருக்கும் பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்து வந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணி அளவில் திருமலை அடுத்த சோ காட்டுக்குளம் என்ற பகுதியில் திருவண்ணாமலை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் சிஎன் அண்ணாதுரை, ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தனவேந்தர் ஆதித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் வரியை ஒட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.